சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த மாற்று மருத்துவம் அந்த அக்குபஞ்சர் இதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. எனக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல்கள் இருக்கும்போது தான் எங்கள் சார் ஹக்கீம் சாரோட ஆடு வந்து எப்படியில் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாரோட கிளாஸ் ஜாயின் பண்ணி. அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நேற்று கூட சார் ஒரு கஸ்டமர் வந்து என்னுடைய ப்ராடக்ட் வந்து பல்லு வலிக்காக வந்து சென்னையிலேருந்து ஒருத்தன் ஃப்ரெண்டு சொல்லி இந்த மாதிரி உங்கள்கிட்ட போங்க ஹெர்பல் ப்ராடக்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு 1 மந்த் வந்து சரியான பல்லு வலி ஒப்பியாக இருந்தாங்க. உங்களுக்கு பல்லு வலி தாங்க முடியலன்னு சொன்ன உடனே நான் வந்து பாயிண்ட் போட்டு நீல் போட்ட உடனே ஒரு நீல் போட்டு முடிச்சு ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட்லேயே வந்து அவ்வளோ ரிலீஃபாக உணர்ந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளோ நாள் பல்லு வலினால என் பல்லு 2 பல்லு நான் பிடிங்கிட்டேன். இவ்வளோ பல்லு வலியில் வந்து இந்த பாயிண்ட் போட்டு ப்ரெஷர் கொடுத்ததில் இவ்வளோ சீக்கிரம் ரிலீஃப் ஆயிடுச்சு எனக்கு. நீங்கள் இப்படி பண்ணது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே நான் வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க சார். அவங்க 2 பேபியை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராடக்ட் வாங்க வந்தவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். இப்போ ஃபேமிலி சர்க்கிளில் எங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி நான் வந்து அவங்கவுங்களுக்கு இந்த மாதிரியான நான் பார்க்குறதுலாம் தெரிஞ்சு அவங்க ரிலேஷன் சர்க்கிளில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு வர்றாங்க சார் எனக்கு பேஷண்ட். வெல்கம் மிஸ்பா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஸோ கடந்த ஒரு சில மாதங்களாக நம்மளுடைய கிளாசிக்கல் ஹீலர் சப்பில் அக்யூபஞ்சர் படிச்சுட்ருக்கீங்க, அட்வான்ஸ் டிப்ளமோ அக்யூபஞ்சர் முடிச்சாச்சு, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டிங்க. அண்ட் படிக்கும் பொழுது இப்போ என்ன மாதிரியான கேஸ் ஸ்டடிஸ் ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சு அதை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், உங்களை பற்றி உங்கள் ஃபேமிலி எந்த ஊரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எதுக்காக இந்த வகுப்பு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, ஓகே அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே சார், அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங் சார். வணக்கம் சார். என்னுடைய நேம் வந்து மிஸ்பா சித்திகா பேகம். என்னுடைய பர்பஸ்னல் வந்து மிஸ்பா நேச்சுரல் ஆயுர்வேதிக் ஹெர்பல் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். என்னுடைய ஃபேமிலி வந்து எனக்கு 3 குழந்தைங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு ஹோமியோபதி ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. செகண்ட் பொண்ணு வந்து பிஏ இங்கிலீஷ் 3rd இயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர்டு பையன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஏன் அக்குபஞ்சர் படித்தேன்னா, எங்களுக்கு வீட்டில் எப்போவுமே வந்து ஃபேமிலியில் அலோபதி வந்து எடுத்துக்கிறது ரேரு தான் சார். எப்போவுமே வந்து இந்த மாற்று மருத்துவத்தை தான் எப்போவுமே விரும்புவோம். என்ன மாதிரியான உடம்புக்கு முடியாமல் வந்துச்சுன்னா கூட மூலிகை சாறு இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ மாற்று மருத்துவத்தையும் நமக்கு விரும்பினதுனால அலோபதிக்கு போகிறது வந்து ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டம்தான், அவ்வளோ போக மாட்டோம். அந்த மருத்துவத்தை சுத்தமாக யாருமே ஃபேமிலியில் விரும்ப மாட்டாங்க, உடம்பும் ஏற்றுக்காது. அப்போ சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த மாற்று மருத்துவம் அந்த அக்குபஞ்சர் இதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. எனக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல்கள் இருக்கும்போது தான் எங்கள் சார் ஹக்கீம் சாரோட ஆடு வந்து எப்பியில் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு சாரோட கிளாஸ் ஜாயின் பண்ணி. அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். இப்போ ஃபேமிலியோட ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி கூட வீட்டில் எல்லாருக்குமே வந்து தடுமல் சளி காய்ச்சல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ நான் வந்து பாயிண்ட் போட்டு நீடில் போட்டேன் சார். எல்லாருக்குமே சீக்கிரமாகவே ரிலீஃப் கிடச்சி நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம அலோபதி மருந்துகள் நம்ம உடம்பு எடுத்துக்காததுனால சீக்கிரமாகவே கிடச்சிச்சு. அப்புறம் வந்து பொண்ணு ஹோமியோபதி மருந்தும் கொடுத்தாங்க. 1 டைம் 2 டோஸ்லேயே கிளியர் ஆகிடுச்சு சார். அது மாதிரி எங்கள் சார்ட்டை வந்து கற்றுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி நான் சொல்லி கொடுக்குற முறையும் எளிமையாகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்கும். இப்போ புரியாதவங்களுக்கு கூட நல்ல சார் வந்து சொல்லிக் கொடுக்குற டீச்சிங் வந்து மாஷாலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக் கொடுப்பாங்க. ஒன் டைம் வந்து ஒருத்தவங்களுக்கு புரியலைனாலும் அடுத்த கிளாஸ் போனாலும் திருப்பி மறுபடியும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி கேஸ் ஸ்டடிஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் இல்லை வெளியில் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா, அக்யூபஞ்சர் கிடச்சிருக்கு? நீங்கள் ஆல்ரெடி ஆயுர்வேதிக் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அழகாக நீங்கள் இப்போ ஹெர்பல் மெடிசன்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அக்யூபஞ்சரில் பொதுவாக நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணி என்ன மாதிரி கான்ஃபிடபிள் உங்களுக்கு இருக்குது, ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு? இப்போ வந்து நேற்று கூட சார் ஒரு கஸ்டமர் வந்து என்னுடைய ப்ராடக்ட் வந்து பல்லு வலிக்காக வந்து சென்னையிலேருந்து ஒருத்தன் ஃப்ரெண்டு சொல்லி இந்த மாதிரி உங்கள்கிட்ட போங்க ஹெர்பல் ப்ராடக்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு 1 மந்த் வந்து சரியான பல்லு வலி ஒப்பியாக இருந்தாங்க. உங்களுக்கு பல்லு வலி தாங்க முடியலன்னு சொன்ன உடனே நான் வந்து பாயிண்ட் போட்டு நீல் போட்ட உடனே ஒரு நீல் போட்டு முடிச்சு ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட்லேயே வந்து அவ்வளோ ரிலீஃபாக உணர்ந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளோ நாள் பல்லு வலினால என் பல்லு 2 பல்லு நான் பிடிங்கிட்டேன். இவ்வளோ பல்லு வலியில் வந்து இந்த பாயிண்ட் போட்டு ப்ரெஷர் கொடுத்ததில் இவ்வளோ
சீக்கிரம் ரிலீஃப் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க இப்படி பண்ணது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடி நான் வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க சார். அவங்க ரெண்டு பேபியை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராடக்ட் வாங்க வந்தவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். இப்போ ஃபேமிலி சர்க்கிளில் எங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, நான் வந்து அவங்கவுங்களுக்கு இந்த மாதிரியான நான் பார்க்கறதெல்லாம் தெரிஞ்சு அவங்க ரிலேஷன் சர்க்கிளில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு வர்றாங்க சார். எனக்கு பேஷண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த மாதிரி நம்மளும் கத்துக்கிட்டு நம்ம ஃபேமிலி சர்க்கிள்ல நம்ம தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து எனக்கு பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மூலமா எனக்கு ஹக்கீம் சார் மூலமா இறைவன் எனக்கு இந்த மருத்துவத்தை கொடுத்ததுக்கு உங்களுக்காகவும் நான் இறைவன்ட்ட நான் ரொம்ப பிரார்த்தனை. ஸோ எப்படி இப்போ எப்படி பாக்குறாங்க, அதாவது ஏற்கனவே வந்து நீங்க ஹெர்பல் ப்ராடக்ட் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்பீங்க, இப்போ வந்து நீங்க அக்யூபஞ்சர் அண்ட் இயற்கை வாழ்வு இதை பத்தில இப்போ நிறைய பேச ஆரம்பிச்சிட்டீங்களா, அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, உங்க ரிலேஷன்ஸ் உங்களை இப்போ எப்படி பாக்குறாங்க, லைக் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்? என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இன்டர்னல் கொடுக்கறதை விட எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறப்ப எனக்கு இந்த சார்ட் இந்த அக்யூபஞ்சர் நான் படிச்சதுக்கு அப்புறமா இந்த மருத்துவத்தை சேர்த்து கொடுக்குறப்ப எனக்கு 100% 200% திருப்தியாக எல்லாரும் உணர்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே சூப்பர் அண்ட் நீங்கள் மோஸ்ட்லி உங்களுடைய செஷன்ஸ்லாம் ஆன்லைனில் தான் படிச்சிங்க கரெக்டுங்களா? பெரும்பான்மையான வகுப்புகள் நம்ம ஆன்லைனில் தான் படித்தோம். பொதுவாக வந்து ஆன்லைனில் படிக்கிறது அந்தளவுக்கு அக்யூபஞ்சர்லாம் படிக்க முடியாது, அந்த மாதிரி சில பேருக்கு எல்லாம் இருக்கும். ஓகே, பட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆன்லைனில் படித்தது உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சிச்சா? ஆன்லைனில் சார் சொல்லி கொடுக்குற விதமும் சூப்பராக கிளியராக சொல்லி கொடுப்பாங்க, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மாதிரில நம்ம டைரக்ட் கிளாஸ் போகும்போதுமே எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆன்லைன் கிளாஸோடைய டீச்சிங்கே நல்லா இருக்கும் சார் எனக்கு. என்னுடைய லைஃப் ஒரு டோட்டல் சேஞ்ச் ஆனது மாதிரி பெட்டரா ஃபீல் பண்றேன் சார். ஸோ அண்ட் அடுத்த ஒரு கேள்வி, லைக் வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான், என்ன பண்ண போறீங்க அடுத்து, உங்களுடைய திட்டம் என்ன, அக்யூபஞ்சர் எப்படி எடுத்துகிட்டு போக போறீங்க மருத்துவத்தை? எனக்கு கிளினிக் வச்சு எல்லாருக்கும் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சார் எனக்கு. சூப்பர். ஸோ நீங்கள் அக்யூபஞ்சர் ஆயுர்வேதிக்கு நீங்கள் பார்த்துப்பீங்க, உங்கள் மகள் வந்து ஹோமியோபதி பார்த்துப்பாங்க, ஒரு இன்டெகிரல் ஒவ்வொருத்தருக்கும் இப்ப அன்னைக்கு கூட ஒருத்தவங்களுக்கு வந்து பல்ஸ் பார்க்கும் போது லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய பல்ஸ் ரொம்ப லோவா இருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன் கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டேன், எஸ்ஆமா கண்டிப்பா எனக்கு இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப வந்து ஸ்டமக் ஸ்பிளீன் இது பார்க்கும்போது ஸ்டமக்கோட இது வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அவங்க எந்த கம்ப்ளைண்ட்மே என்கிட்ட சொல்லவே இல்லை. பல்ஸ் பார்த்துட்டு நானே கேட்டப்ப எப்படி கரெக்டா சொல்றீங்க, ஆமா அல்சர் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு வயிறு வலி அந்த மாதிரி இருக்குதான்னு கேட்டேன். ஆமா எனக்கு வயிறு வலிக்குது, அல்சர் ப்ராப்ளம் ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பல்ஸ் பார்க்கும்போது அதோடைய இதை ஃபீலை உணர முடியுது சார். அதுக்கான பாயிண்ட் நம்ம போடும்போது பல்ஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்கான பாயிண்ட் போடும்போது டிஃப்ரெண்டா தெரியுது சார் பல்ஸ். சூப்பர் 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 ஃபைன். அண்ட் மற்றவங்க ஏன் வந்து அக்யூபஞ்சர் படிக்கணும், ஏன் வந்து அக்யூபஞ்சர் படிக்கிறது இன்றியமையாத ஒரு விஷயம், அண்ட் ஏன் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் படிக்கணும், உங்களுடைய வியூ பாயிண்ட்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் படித்தது இல்லாமல் இப்போ என் பிள்ளைங்களையே நான் ஜாயின் பண்ண வைக்க ஆசைப்படுறேன் சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையுமே நான் சொல்கிறேன், அது ஏன்னா இந்த மாதிரியான ரசாயன மருந்து இல்லாமல் மக்களை எல்லாரும் இந்த மாதிரி மாற்று மருத்துவத்தை தேடி இப்போ மோஸ்ட்லி எல்லா மக்களுமே இப்போ வந்து ஹோமியோபதி சித்தா அக்குபஞ்சர் இது நோக்கி தான் மக்கள் வந்து எல்லாரும் தெரிஞ்சு வர்றாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலிலையும் இந்த மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய சர்க்கிளில் இருக்கிற எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நம்ம இயற்கையான முறையில் இறைவன் படித்த இந்த உடம்பு இயற்கையான மருத்துவத்தை தான் ஏற்றுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இயற்கையான மருத்துவத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம உடம்பு வந்து கியூர் ஆயிரும், ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்பட்டு நல்லா பெட்டராக இருக்கும் சார். சூப்பர் பர்ஃபெக்ட் சூப்பர் சூப்பர். அண்ட் லைக்
கிளாசிக் ஹீல்ஸ் மாணவர்கள் உங்களுடைய கம்யூனிட்டி உங்க கூட படித்தவங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க, படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, உதவி பண்ணாங்களா, எந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்லாம் இருந்துச்சு உங்களுக்கு உங்க குரூப்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். எப்படின்னா எனக்கு வந்து இப்ப ஹக்கீம் சார் மூலமா எனக்கு இறைவன் அக்குபஞ்சர் கிட்ட இறைவனுக்கு அலகந்தில அவனுக்கு எல்லா போலும் உண்டாதான்னு சொல்லிக்கிறேன். ஆனா எனக்கு சார் மூலமா எனக்கு கிடைச்ச இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியில ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிறதுல இந்த அக்குபஞ்சர் ஹீலர் இந்த குரூப் போய் ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரியே நான் ஃபீல் பண்றேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதாச்சும் ஒரு டவுட்னா எங்க சாருடைய அட்மின் டீம்கிட்ட நம்ம கேட்டு இதுன்றதை விட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருக்கிற நம்ம குரூப்ஸ் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையுமே நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒத்து கேட்டுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒருத்தருக்கு ஒத்து நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்பா. ஸோ நல்லபடியா இதை பயன்படுத்திருக்கீங்க அண்ட் இன்னும் சிறப்பா வெளியே நீங்க கொண்டு போய் கத்துக்கணும் சார். உங்கள் மூலமா எங்களுக்கு இந்த மாதிரியான லைஃப் உங்களுக்கு கிடைச்சி உங்கள் மூலமா எங்களுக்கு பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ மச். ஸோ வாழ்த்துக்கள் அண்ட் என்னுடைய பிரார்த்தனைகளும் ஒன்று நீங்க சிறப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய பேர் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுக்கும் உங்க மகள்களுக்கும் உங்க ரெண்டு மகளும் இப்ப படிக்க போறாங்க அக்யூபஞ்சர், அவங்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகள். Thank you so much for joining this session. Okay, நன்றி. Thank you.